இந்த காலில் இன்னைக்கு ஒரு சாவு விழப் போகுது. போதும், அடுத்தது. இடியட்ஸ், அக்கா தங்கச்சிங்களோட பொறக்கல. நம்ம ஜனனிடா. ஆடா, ஆமாடா. இவங்களை தொடறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சினிமால எத்தனை பேர் தொட்டுக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி தொட்டுக்கிறேனே. நான் ரொம்ப செலுத்துக்கிறேன். நாங்க டிக்கெட் டிக்கெட்டா கொடுக்குற காசுல தான் இப்படி இருக்கிற. நீயே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஆமால, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இது. ஆமாடா, நம்மளும் தொட்டுக்கலாம்டா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. என்னோட ப்ராப்பர்ட்டி புருஷன்டா. சாரிங்க, நீங்களா? ஏய் படா, இன்னொரு சாரிங்க. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நான் உங்கள் புருஷன்னு சொல்லிட்டேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. போலாமா? ஆ, சொன்னது பொம்மை, இன்னைக்கு நான் சொல்றேன். புரிஞ்சு போச்சு, அட் லாஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்ட. ஓகே, அதானே? ரைட் ருகு, ஜெரி வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசி முடிச்சிரு. டெஃபினட், தாய் மாமனா லட்சணமா இது கூட நான் பண்ண மாட்டேனா? தேங்க் யூ. அன்னைக்கு காலேஜ்ல அவனை துரத்தி துரத்தி அடிச்சேன். அப்பவும் துரத்தினேன், இப்பவும் துரத்தினேன். என்ன ரகசியம், என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, சும்மா அவ என் பொண்டாட்டி, அதான் பயப்படுறா. நீ போலீஸ், பயப்படக்கூடாது, சொல்லு. அப்ப சொல்ல மாட்டா. சரி, உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு ஜெரி வீட்டுக்கு போற, போயிட்டு வந்தா சொல்ல. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் சொன்னியா? இல்ல, நானே சொன்னியா? அதானே அந்த விஷயம். அந்த விஷயம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐய், அந்த விஷயம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ ஜானகி, நான் சொல்றது கேளு. உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இன்னும் நம்ம காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்னப்ப அவசரம்? ஐயோ, ஏன் அவசரம் உனக்கு தெரியாது. சொல்றது செய். உங்க அப்பா அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி உடனே கல்யாணத்தை பேசி முடிக்க சொல்லு. சரி,
உங்க பொண்ணுக்கு எங்க பையனை கொடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதுல ஒன்னு பாருங்க, நாங்க புள்ள மாருங்க. அதனால என்ன, நாங்க பொண்ணு மாருங்க. சரி, உங்க பொண்ணுக்கு இந்த பாட்டு டான்ஸ் ஏதாவது அதெல்லாம் பாக்குறதோட சரி, அதாவது விசிடியில படம் பார்ப்பாங்க. சினிமானா உசுறு. அது ஒண்ணு தப்பு இல்லீங்களே. தப்பு இல்ல, தப்பு இல்ல. அது சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாங்க நாள் பார்த்தாச்சு, ஏப்ரல் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு ஓகே. அதுல ஒரு சின்ன விஷயம், கல்யாணத்தை வந்து எங்க குலதெய்வம் பெருமாள் கோயில் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ என்னடா, அப்போ பெத்தல் பாக்கு மாத்திக்கிறாங்களா? இந்தாங்க, நான் வெத்தல பாக்கு கொண்டு வரல. அதனால என்னங்க, வீட்டுக்கு போய் அனுப்புவீங்க, இப்ப இத வாங்குவீங்க. சரி, வீட்டுக்கு போய். இதான் பையனோட போட்டோ. என் பேரங்க என்ன மாதிரியே இருக்கா பாருங்க. அழகா இருக்காரு. பொண்ணோட போட்டோ தரீங்களா? என்ன வெத்தல பாக்கு தட்ட பறந்த மாதிரி பொண்ணோட போட்டோ மறந்துட்டீங்களா? தட்டோட அனுப்பிவீங்க. யார் இவரு? வணக்கம் 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 வணக்கம். பொண்ணுக்கு எல்லாமே நான் தான். ஒய், தாய் மாமன்னே வச்சுக்கலாம். பொண்ணோட அப்பா அம்மா அவங்க போயிட்டாங்க. தெரியும், இப்போதானே. அது எப்போ? எது எப்போவா? இவரே எங்க டென்ஷன் ஆகுறாரு. இவன் வேற, போனவங்க போயிட்டாங்க. விடுங்க, இப்ப நான் வந்திருக்கேன்ல, என்ன கவனிங்க. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, தெரியுமே, வெத்தலை மாவு தட்டு கொடுக்க வந்திருக்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க, அத போய் அனௌன்ஸ் பண்ணி பாட்டிக்கிட்டு. ஓகேயா? ரொம்ப தாராள மனசுங்க உங்களுக்கு. அப்ப நான் கிளம்பட்டுமா? அப்புறம் பெரியவர ஒரு முக்கியமான விஷயம். தெரியும் என்ன? ஏப்ரல் 9ஆம் தேதி கல்யாணம், பெருமாள் கோயில்ல. அடடே, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவங்க தான் சொன்னாங்களே. எவங்க? என்னது? இல்ல, அவர் கோச்சிக்கிறாரு, எவங்களும் சொல்லிட்டு போட்டோம். அப்ப நான் கிளம்புறேன். டிரைவர், வண்டி எடுப்பா. வரேங்க. டேய், என் பேரப்பிள்ளை இருக்கிறானே, நல்ல பொண்ணா பார்த்தானா லவ் பண்ணிருக்கிறான். ரொம்ப நல்ல குடும்பம். எப்படிப்பா சொல்றீங்க? பாரு, இப்பதான் பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க, பின்னாடியே தாய் மாம. வாங்க வாங்க வாங்க. சும்மா இருங்க. நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நான் தான் பொண்ணோட அண்ணன். இவ அண்ணி, நினைச்சேன் இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்க குடும்பத்துக்கே 100 வயசுங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க? அதான் ஏப்ரல் 9 கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இவ்வளவு தூரம் போயிடுச்சா? என்னது இது? கள்ளி ஜீவா, நம்ம கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அங்க என்ன மொணமொணன்னு பேச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. என்னதான் பொண்ணும் புள்ளியும் ஒத்தர ஒத்தர பார்த்து பழகி இருந்தாலும் நீங்க நீங்க எல்லாரும் பார்க்கணும். அதான் பொண்ணோட போட்டோ குனிஞ்சிருக்கோம். என்னங்க, குடுங்க குடுங்க. இந்த மாமா அந்த தட்டு. என்ன தப்பு தெரியல, வயிறுலாம் கலக்குது. வாய பொத்திக்கிட்டு சும்மாடுறா சார். ஒரே ஒரு வேண்டுகோள். தெரியும், பெருமாள் கல்யாணம்.